Hi friends, welcome to Sathana Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினா இன்னைக்கு வந்து என்னானே தெரியல நீ காலைல எந்திரச்சதுல இருந்தே ஒரே டென்ஷன் ஏன்னு தெரியல. மாமா வந்து இன்னைக்கு ஒரு தடபுடலான சாப்பாடுன்றதுனால இன்னைக்கு வாங்கி மட்டன் சிக்கன் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. இல்ல மட்டன் சிக்கன் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. சரி நான் மட்டும்தான் இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, விசாகன் ஒரே டல்லா இருக்காரு, சரியா விளையாடல. சரி தண்ணி பிடிக்க போலாம் அப்படின்னு போட்டுட்டு போனா அழுதுகிட்டே இருக்கான், ஏன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு தான் வயிறு எதுவும் வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டா டிராப்ஸ் ஊத்திருக்கேன். 5 சொட்டு ஊத்த சொல்லுவாங்க, நான் சும்மா ஒரு 2 டிராப்ஸ் தான் ஊத்திருக்கேன். ஏன்னா என்னன்னு தெரியாம நம்ம குடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சார் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு இன்னைக்கு. ஏன்யா அதனால என்னால காலைல தண்ணியே பிடிக்க முடியல. சரி ஒரு குடம் பிடிக்கிறது, திரும்பி குடிக்க மட்டும் இன்னைக்கு வந்து பிடிச்சேன். அது அப்படியே தண்ணி வேற இன்னைக்கு நின்னு போயிருச்சு. இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டு தண்ணி நின்னு போயிடுச்சு. மாமாவும் இப்பதான் வந்தாங்க. இது கடையில பிரியங்கா வந்துட்டு நான் தண்ணி பிடிக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நானும் வரேன் சாதனா, நான் வந்து தம்பியை பாத்துக்கிறேன், நீ வந்து தண்ணி வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஏன்னா அவளுக்கு இங்க வந்தா செட் ஆகாது வேலை. அதனால அவ வந்துட்டா பிரியங்கா, நான் தண்ணி கரெக்டா அவளை விட்டுட்டு போய் பிடிச்சேன், தண்ணி வந்துட்டு நின்னு போயிடுச்சு. வாஷிங் மிஷின்ல துணி ஒன்னதோட துணி இருக்கானா, ஒரு பேரல் தண்ணி இருக்கு, இன்னொரு பேரல் தண்ணி தான் காலி ஆயிடுச்சு. அதனால தண்ணி இல்லைனாவே வேலை ஒண்ணு ஓடாது. சரி பக்கத்துல சித்தி வீட்டுல தண்ணி வருதான்னு போய் பார்த்தேன், அங்கேயுமே வந்து 2 குடம் தான் வந்துச்சு. பேசும் பண்ணும் பாக்கலாம். அதனால இப்பதான் வந்து வேலை பார்க்க போறேன். இதோ பிரியங்க நான் வந்துட்டு காலையிலே இதெல்லாம் கழுவி கோலம் போட்டேன் பாருங்க, தண்ணி போயிடுச்சு. வாஷிங் மிஷின்ல துணி துவைச்சாச்சு, பாத்திரம் வந்து கம்மியா தான் இருந்தது. திரும்பி நைட்டு செஞ்சு சாப்பிட்டதுனால எல்லா பாத்திரம் ஏறிச்சு. இந்த பேரல் ஃபுல்லாவே தண்ணி இல்ல, 1 குடம் தான் ஊத்துனேன், தண்ணி நின்னு போயிடுச்சு. சரி பக்கத்துல சித்தி வீட்டுல 11 மணி வரைக்கும் தண்ணி வரும் நாங்க 11 மணிக்கு, சரி அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றத பாக்கலாம். இதுடியா இது வந்து இது வந்துட்டு முட்டை, ஒரு அட்டை முட்டை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் யம்மா சிக்கன் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சிக்கன். அப்புறம் வந்துட்டு ஈரல், ஈரல் வந்துட்டு பிரியங்க காலைல போகும்போதே சொன்ன ஈரல் வேணுமோ அப்படின்னு, அதனால ஈரல். இது வந்து மட்டன். அப்புறம் இன்னொருத்துல ஏதோ இருக்கு, அது என்னமாமா? கழுவிட்டு சமைக்க போலாம். இந்த ராட்டு வந்து அன்னைக்கு சொன்னேன், அதனால அன்னைக்கு நண்டு இன்னைக்கு ராட்டு. இப்ப வந்து இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் மட்டன் எல்லாமே வந்துட்டு கழுவிட்டேன். அடுத்தது வந்து ஒரு பெரிய வேலை என்னன்னா, ஈரல் வந்து பிரியங்கா தான் செய்வா, அதனால அவளே நானே கழுவி கட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அந்த வேலையும் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை என்னன்னா, இந்த ராட்டு தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும், ஆனா அது செய்யறது பெரிய கஷ்டம், அதை கிளீன் பண்றது. ஏன்னா இந்த அப்பதான் வந்து இந்த பின்னாடி இருக்கிறது எல்லாம் வருவாங்க கிளீன் பண்ணணும் இல்லையா. இந்த மாதிரி கிளீன் பண்ணாதான் ராட்டு நல்லா இருக்கும். அந்த வேலையை தான் நானும் ரெண்டுமாவும் பாக்குறோம். பிரியங்காவே இன்னைக்கு வந்துட்டு காலை டிஃபன் வந்து செஞ்சுட்டா, மிளகாய் சட்னி. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்குதான் சட்னி வந்து இவ்வளோ சட்னி வந்துருக்கு. ரஞ்சிதம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பிரியங்கா இட்லி சட்னி வதக்கியிருப்பா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இட்லி, இது ஈரல், மிளகுத்தூள் போட்டு பிரியங்கா எப்பவும் செய்கிற மாதிரி ஈரல் வந்து செஞ்சுட்டா. இப்போ நானும் மாமாவும் சாப்பிட போகிறோம். பிரியங்காவுக்கு வந்து சூடா இட்லி ஊத்திருக்கா. எனக்கு வந்து நிறையவே செஞ்சு பழகிடுச்சு, கம்மியாவே வராது. சாதா சொல்லுவா, நாங்க மிச்சம் நாங்க செய்யறதுதான் நீ வந்து எங்களுக்கு மிச்சமா குடுக்கறேன்னு சொல்லி சொல்லுவா. அதனால எனக்கு எப்போதுமே நிறையதான் வரும், கம்மியாவே வராது சட்னி. ஆமா, அதனால இன்னைக்கு காலை டிஃபன் பிரியங்கா செஞ்சதை நாங்க சாப்பிட போறோம். சகன்
பிரியங்கா வந்து எப்போவுமே வந்து இட்லி சூடாக சாப்பிட்டாலும் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் அவளுக்கு சூடாக சாப்பிட்டு தான் பழக்கம். அதனால் பிரியங்கா வந்து இந்த இட்லி இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரியங்கா சுட்டுருக்கா, வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வந்து சரி கொஞ்சமாக வந்துட்டு எலும்பு இல்லாமல் 65 செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மசாலா போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மட்டன் தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் வதங்குற அளவுக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை இதை சேர்த்து பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக லைட்டாக அது கலர் மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை செஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து வைக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை கூட நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கோம்னா அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் மட்டனில் சேரும். அதனால் நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 வெசல் வந்து வெட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மட்டன் சீக்கிரம் நல்லா அப்போ தான் நல்லா மசிஞ்சு வந்துருக்கும். அது எப்படி எல்லா டக்கறியும் நல்லாயிருக்கணும். இப்போ இடையில வந்து ரஞ்சிதம்மா வந்து எனக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி தரதுக்காக வந்துட்டார். நான் உரித்து வச்சுருக்கேன், ரஞ்சிதம்மா கட் பண்ணி தந்துடுவார். அப்படியே சைடில் வந்து ஏன் இப்போ வந்துட்டு சிக்கன் கிரேவிக்காக வச்சுருக்கேன். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இது வந்துட்டு ரசம் சிக்கன் 65 சாப்பாடு வந்துட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து வந்துட்டாங்க. சாப்பாடு மட்டும்தானே, இது வந்து முட்டை எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்கள எடுத்து வைக்கலாம். யாருக்காக அப்படின்னா நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், நான் என்னோட தம்பி ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காதனால அவனுக்காக நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் தான் வந்துட்டு வந்திருக்கான். தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து எங்களோட பெரியம்மா பையன், அதனால தான் அவங்களுக்காக எடுத்தேன். முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன், கடைசியில் விட்டுட்டேன். வாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க வேலையை பார்க்கலாம். வந்ததுனால நாங்கள் மெதுவாக பேசுகிறோம். என்னென்னா இந்த சாரீ தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு நான் சாரீ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்காகனா தம்பி ஒய்ஃபுக்காக தான் வந்து இந்த ப்ளூ கலர் சாரீ எடுத்தேன். இது வந்து எவ்வளோ ஆர்வமாக பிக்கிறா இருப்பாங்க. கத்திரிக்கோள் வெளியில் இதோ
இதுதான் சாரி, அதே மாடல் தான். ஆனால் ப்ளவுஸ் வந்துட்டு பிங்க் கலர் அதே மாதிரியே. நான் காட்டினா லேட் ஆயிடும், அதனால தான் மாமா கட்டுறாரு. இது வந்து பார்டர் ப்ளவுஸ். ஆமாம், இது பல்லுன்னு தான் பேசுவார். டக்குன்னு ஷர்ட்டை கட்டணுமா. நெக்ஸ்ட்டு வந்து ஷர்ட்டு, ஷர்ட் வந்துட்டு அதே கலரில் தான் சாரிக்கு மேட்சாக. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன கலர் பேண்ட், நான் சொன்ன கலர் பேண்ட் ஷர்ட். இப்போ நான் வந்து ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். முன்னாடியே வந்து வீடியோ காட்டியிருக்கலாம், லேட் ஆகிட்டதுனால இப்போ தான் வந்து காட்டுறேன். யார் வந்திருக்கான்னு இருங்க, முன்னாடி காட்டுறேன். இது என்னோட தம்பி, தம்பி ஒய்ஃப், ஆனால் பேர் தெரியாதரா. அபர்ணா, அபர்ணா. இவ வந்து எங்களோட அண்ணன் பொண்ணு. ஹாய் சொல்லு சாமி. ஏன்னா ரஞ்சிதம்மா கொஞ்சம் அவளை வம்பிழுத்துட்டாரு, அதனால அவ ரொம்ப சோகமாயிட்டா. ரஞ்சிதம் மாமா தானே திட்டினாங்க, அவ்வளவு சூப்பரா பேசுவா, ஆனா இன்னைக்கு என்னமோ வந்து அமைதியாவே இருக்கா. எல்லாருமே நாங்க வந்து நாங்க எல்லாரும் தப்பையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாக்கலாம். அப்படி ஒண்ணு சீவன மாதிரி தெரியலையே. விசாகனை பாக்கிறதுக்கு உங்க அக்கா எல்லாம் மூணு பேர் இருக்காங்க பாருங்க. எங்க தம்பி இது?